வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இன்று தொடக்கம். ஆன்லைன் மூலமாக நடத்த ஏற்பாடு. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% இடஒதுக்கீடு. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாமை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீங்க பதிவு பண்ணது சொன்னது கூட இதை பதிவாயிடுச்சு, புரியுதா? இதை பத்திரமா விஷயம். பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் சுயமரியாதை உணர்வுடனும் வாழவே திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக பேச்சு. மகளிர் உரிமை தொகையை பெற கூட்டுறவு வங்கியில் கணக்கு தொடங்குவது அவசியம் என்று பரவிய வதந்தி. ஆலங்குடியில் கூட்டுறவு வங்கியில் குவிந்த பெண்கள். மணிப்பூர் விவகாரத்தில் 3வது நாளாக முற்றிலுமாக முடங்கிய நாடாளுமன்றம். அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து அரசியல் கட்சிகளுடன் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆலோசனை. மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் விடிய விடிய போராட்டம். மணிப்பூர் கொடூரங்களை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். தமிழ்நாட்டிலும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக மகளிர் அணி கண்டன ஆர்ப்பாட்டம். நீதிமன்றங்களில் அம்பேத்கர்களின் படம் அகற்றப்பட மாட்டாது. சட்டத்துறை அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு. செந்தில் பாலாஜியின் மனைவி தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவை இன்று மீண்டும் விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு. அமலாக்கத்துறையின் விசாரணையை எப்போது தொடங்குவது என விவாதம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சாலையில் விழுந்த மரம். கோத்தகிரி அருகே அஸ்திவாரம் தோண்டிய போது மண் சரிந்து சிக்கிய 2 பேர் மீட்பு. இருநூற்று 250 காவல் நிலையங்களில் சிறப்பு வசதிகளை ஏற்படுத்த 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொதுமக்களுக்கான வரவேற்புறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த முதலமைச்சர் உத்தரவு. வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாடு அரசை கண்டித்து 6 மாதம் நடைப்பயணம் மேற்கொள்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நிகழ்ச்சியில் பங்கேற்க எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு. கோடநாடு வழக்கு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் நடத்தும் போராட்டத்தில் அமமுக பங்கேற்பு. தேனியில் நடைபெறும் போராட்டத்தில் ஓபிஎஸ் உடன் கலந்து கொள்கிறார் டிடிவி தினகரன். வேலூர் அருகே மலை கிராமத்திற்கு அமைக்கப்பட்ட புதிய தார் சாலையை திறந்து வைத்தார் அமைச்சர் துரைமுருகன்.
நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக சாலை அமைக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி. மேகாலயா முதலமைச்சரின் அலுவலகம் மீது கற்களை வீசி மர்ம நபர்கள் தாக்குதல், காவலர்கள் 5 பேருக்கு காயம். கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. தெலங்கானா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட். இஸ்ரேலில் எதிர்ப்பையும் மீறி உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை குறைக்கும் மசோதா நிறைவேற்றம். எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரம். பெட்ரோலிய நிறுவனத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது சாலை விதிகளை மீறியதாக புகார். இளம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரெட்டா தன்பர்க்கு அபராதம் விதித்தது ஸ்வீடன் நீதிமன்றம்.